வயசுலேருந்து உன் மேலே பைத்தியமாயிருக்கேன். எனக்குன்னு பிறந்த உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஆம்பளை இன்னும் பிறக்கலடி. பரதேசி பையன் மாவனால தான் அவ மட்டும் என் கையில கிடைச்சான். எவன்டா ஆம்புலன்னு சொல்றான்னு வண்டியடா. நம்ம பாண்டியன் கல்யாணம் கட்டினா செல்வே தான் கட்டுவேன் சொல்லிட்டு இருந்தான். என்ன நல்லா பழகிட்டு நமக்கு ஒரு பத்திரி கூட வைக்கல. ஹலோ, சொல்றத கேள்டா. உயிரோட சேர்த்து 1 கோடி ரூபாய் தரேன். நாளைக்கு கல்யாணம் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கேடா. இந்த சமயத்துல நீ அவளை தூக்கிக்கிட்டு எங்க போனாலும் உன்னை தேடி வந்து கொன்னு வேண்டாம். சொல்லு. யோ சங்கர், அந்த சத்யா பையன் 4 ரோடு வழி அவனை சென்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அவனை பார்த்தா பார்த்த இடத்துலயே போட்டு கிளம்புகிறா. வண்டிய பஸ் ஸ்டாண்டுக்கு விடுற. அவங்க எங்கடா கேக்குறல சொல்லுடா. நான் அடிக்க என்ன சொல்லிடுறேன். சீக்கிரம் போயானா. என்னது புடிச்சிட்டா நீங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸ புடிச்சு எங்க போறாங்கன்னு அட்ரஸ் தான் கண்டுபிடிச்சிங்களா? Thank you.
சார் வண்டி பத்து நிமிஷம் நிக்க சார். டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிடலாம், காபி சாப்பிடுங்க, காபி சாப்பிடலாம், சாப்பிடுங்க சாப்பிடலாம் சார். சீக்கிரம் சார் வாங்க சார் வாங்க. நீங்க உட்காரு, நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுங்க. ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டரா சார்? ஒரு லிட்டர் பாட்டில். ஏமா நீ செல்வி தானே? உனக்கும் பாண்டியனுக்கும் விடிஞ்சா கல்யாணம். நீ எங்க எங்க கேட்கறல சொல்லு. என்ன தைரியம்டா உனக்கு? பாண்டியன் கட்டிக்கு போற பண்ண இழுத்துட்டு ஓடி வந்திருக்கியா? ஏமா உனக்காவது இருக்க வேணா? விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு ஏமா புத்தி இப்படி எல்லாம் போகுது? லவ்வா இருந்தா பாண்டியன் சொல்றேன். வளர்ந்ததெல்லாம் மதுரை சிவகங்கையில். எங்க அப்பா நல்லாசிரியர் விருது வாங்கின வாத்தியாரு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிறதுனால அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல இருக்க முடியலை. அடிக்கடி நண்பர்களை பிரியறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலே கவர்மெண்ட் ஜாப்புனாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போச்சு. அப்படி இருந்தோம் எங்கள் அப்பா நான் படித்து முடித்ததும் கவர்மெண்ட் வேலைக்கே ட்ரை பண்ண சொன்னார். ஆனால் எனக்கு வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. அதோட விளைவாக என்னைய ஒரு கூட்டம் ராப்பகலாக கண்காணிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா தூங்குற விடிய கால 4 மணிக்கு என்னைய காக்க வச்சிட்டானே அவன். இன்னைக்கு வருவானா? கட்டாயம் வருவான். இவ வேற இந்நேரத்துல இங்க பாரு. இப்ப தாண்டி சத்தியாப்பைய காமௌண்ட விட்டு தாண்டி வெளியே வந்துகிட்டு இருக்கான். உச்சா போறாண்டி. சரி 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 சரி, திட்டாத திட்டாத. டேய் ஏய் அவன ஏய் வா வா ஏய் இதுடா இதுடா ஏய் இதுடா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நீ குடிச்ச பண்ணுங்க. ஓ டிக்கி 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 ரெஞ்சன் ரெஞ்சன் டிக்கி 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 டிக்கி. ஓகே திஸ் இஸ் தி நாஷ் யா. ஓ ரெஞ்சன் 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 ரெஞ்சன். கடன கொடுத்த நண்பா நீ பெஸ்ட் பெஸ்ட் தாண்டா. அத உடனே திருப்பி கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தாண்டா. நீ கொஞ்சம் காலம் கொடுத்தா நான் முன்னேறி விடுவேண்டா. நீ கொஞ்சம் காலம் கொடுத்தா நான் முன்னேறி விடுவேண்டா. ஹே கடன வாங்கி தாரே இந்த அம்பானி பில்கேட்ஸ் மல்லையா மல்கோத்ர வாழ்ந்து காட்டல யா 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 யா. ஓ கடன கொடுத்த நண்பா நீ பெஸ்ட் பெஸ்ட் தாண்டா. அத உடனே திருப்பி கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தாண்டா. மாடி கிட்ட பாரு எல்லாமே போஸ்டர் பாரு போஸ்டர் உள்ள படத்தை பாரு எல்லாமே கடன் வாங்கி எடுத்தது தானே.
ஏன்னா சும்மா பேசிட்டு இந்த மாதிரி ஜென்மங்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாது. செவனையோட குத்திட்டு செய்யுக்கு போயிடலாம். குத்துரா, ஏ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவா? பணம் பணத்தை எப்படி வசூல் பண்ணுவ? அண்ணன் காசு தருவாரு வாங்கிக்க. ஏ என் தேதுரா காசு, என்கிட்ட 10 பைசா கிடையாது. போய் சொல்ற, அதான் 245 ரூபா வச்சிருக்கீல்ல. ஹார்லிஸ்க்கு 10 ரூபா கொடுத்தா குறைஞ்சா போயிருவ. என்ன விஜய், என்ன 250 வச்சிருக்க? நாளைக்கு தரேன். என்னடா சில்லறை கேக்குற மாதிரி கேட்ட? கடன் கேட்டா கொடுத்துடா போற. போ போ, கிளம்பு கிளம்பு. 5000 10000 கொடுத்தவனே அமைதியா போயிட்டு இருக்கேன். 50 ரூபாய்க்கு இந்த பித்து பெத்துறா. தடுக்கி விழுந்தா கடங்கார மேல விழற மாதிரி ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நாளைக்கு ஒரு புது முயற்சி செய்ய போறோம். உக்காருப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்ஸ் சார். மியூசிக்குன்னு சேனல் இருக்கு, காமெடிக்குன்னு சேனல் இருக்கு. நம்ம கும்பகோணத்தில் முதல் முறையாக மிமிக்கிரிக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது தான் சார் என்னோடய நீண்ட கால லட்சியம். அதுக்கு நீங்கள் தான் சார் லோன் கொடுத்து உதவி செய்யணும்.
வர வர பாராட்டவே பயமா இருக்கே. உடனே லோன் கேட்டிருக்கிய இல்ல டயானா? இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? டீ கடையில அக்கௌண்ட் இருக்கு, பொட்டி கடையில அக்கௌண்ட் இருக்கு, ஏன் சலூன் கடையில கூட அக்கௌண்ட் இருக்கு சார். இங்க அக்கௌண்ட் இருக்கா? இல்ல சார். அப்ப முதல்ல 5000 ரூபாய் பணத்தை கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. 5000 ரூபாயா? ஆமா. என்ன பிரேஸ்லெட்டே பாக்குறேன். 5000 தானே சார்? ஓகே பண்ணிடுறேன் சார். டிவியில என் போட்டோ எல்லாம் போடுவல்ல? லோனை மட்டும் கொடுங்க சார், போட்டா என்ன, அதுக்கு மாலை போட்டு மரியாதையா பண்ணிடுறேன். வரேன் சார். இப்படி கும்புற உனக்கு எத்தனையோ முறை கணக்கு பாடம் நடத்திருக்கேன், ஆனா நீ கடை வாங்கி கழிக்கிறது மட்டும்தான் உருப்படியா படிச்சிருக்கேன். இப்பதான்டா புரியும். வெறும் 5500 ரூபாய்ப்பா. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்கப்பா. என்னமா நான் சொல்றது கேட்டியாடி? இப்பயும் கடன் வாங்கிறதுக்கு தான் பணம் கேக்குறோம். பாவம் புள்ள, பிசினஸ்க்காக தானே பணம் கேக்குறான், கொடுத்தா தான் என்ன? எத்தனை பிசினஸ் நீ கொடுக்குற இடம் தான் இப்படி உருடாம போறான். அவன் அவ சொல்றத முழுசா கேட்டுட்டு பா, ப்ளீஸ் பா, இந்த ஒரே ஒரு தடவை பா. எத்தனை ஒரு தடவைடா? படிச்சு முடிச்சு ஒழுக்கமா வேலைக்கு போடானாக்கா பிசினஸ் தான் பண்ணேன். எத்தனை முறை பணம் கொடுத்தேன் எதுலையும் தெரியல. இப்போ கடங்காரனா சுத்திக்கிட்டு இருக்க. பா இனிமேல் எந்த தப்பு நடக்காதுப்பா, இன்னும் ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ். டேய், உனக்கு கொடுத்து கொடுத்தே பேங்க்கில் ஒத்த பைசா இல்லைடா. இனிமேல் நான் பணம் வாங்கினா என் தலையை தாண்டா அடமானம் வைக்கணும், அதுக்கும் எவன் கொடுக்க இருக்கான்? உங்கள் ஸ்கூலில் உங்களோட வேலை பார்க்குற எம்சி வாத்தியார் வட்டிக்கு வருவாருன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. கேட்டியாடி, எம்சி வாத்தியார் வட்டி தொழில் ஆரம்பித்து 1 ஹவர் கூட ஆகல, அதுக்குள்ளே மோப்பம் முடிச்சு வந்துக்கிறான். உருப்பிடு வாங்குற இவங்ககிட்ட இனிமேல் பேசி வழங்க வைக்க முடியாது. நான் காலைல 5 ஹவர் போகணும், சோத்தை போடு, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குறேன். ஏமா அப்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன். நாளைக்கு தஞ்சாவூர் போறியா? மார்னிங் எம்சி. மார்னிங் டிக்கு. ஆமா, நீ தஞ்சாவூர் போறதா சொன்ன? முதல்ல பரிச்சை பேப்பர் திருத்துற வேலையை பார்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம்னு வந்துட்டேன். பணம் 10 செய்யும்பாங்க, நீங்கள் ஒன்று ஓசியில் செய்வானா, ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, பணத்தை எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். எக்ஸாம் பேப்பரில் லஞ்சத்தை பின் பண்ணி அனுப்பியிருக்கான், இதுங்கெல்லாம் இங்கே ஒருபட போதுங்க. வீட்டுக்கு ஒன்று இப்படி தான் இருக்கு. ஹலோ, ஆ எம்சி, நான் தான் கணக்கு பேசுகிறேன். அரு, நான் தான் டிகே கணக்கு வாத்தியார் பேசுகிறேன். என்னது டிகே பேசுறியா? என்னது? கேட்டான் வருவான்ல, அப்ப புரியும் உனக்கு. வணக்கம் எம்சி. இதோ இருக்காரு. வணக்கம் சார். தம்பி நீயா? எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சார். வெளில போகும்போது எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துருப்பாங்கண்ணா, இப்போ தஞ்சாவூரில் போய் நின்றுட்டு என்னைய பணம் என்று சொல்கிறார். எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நேர பண்ணாருங்களா? என்ன சார், எதுவும் ப்ராப்ளமா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்படிடா பேசுவார் ராடு பாயல? பாவி, தஞ்சாவூர் போலயா? ஊர் புறா என் குரலில் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் நான் இந்த குரலடா பேசுறது? எங்கேருந்து கற்றுக்கிட்டது ஃப்ராடு வேலையை? சரி விடுப்பா, நம்ம வம்சத்துலாம் இல்லையாடா. உருப்பிடாடா, நீ வேலைக்கு போடா, அப்படி ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். உருப்பிடாது பாயல. எனக்கா ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு. உங்க அப்பா இது நாள் வரைக்கும் ஒரு டீ கூட கடனுக்கு குடிச்சதுல தெரியுமா? அதனாலதான் அவர் அப்படியே இருக்காரு. தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் இது ரெண்ட தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? நான் கடன் வாங்குறேன் கடன் வாங்குறேன்னு சொல்றாருல, உலகத்துல எந்த பிசினஸ் மேன் சார் கடன் வாங்காம இருக்கேன்? அப்படி இருக்க ஒரு ஆளை காட்டுங்க, நான் கடன் வாங்குறத விட்டுறேன். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தார்னு கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இதுல நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? தோக்குறவனாலதான் சார் ஜெயிக்க முடியும், பிசினஸும் அப்படித்தான். அது சரி, எல்லாத்தையும் கடன் வாங்கிட்ட, ஊரே உன்னை துரத்துது, அதை எப்படி புதுசு புதுசா ஏமாறாங்க என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அதுவா சார்? என்ன
இருக்கு சார். பேண்ட் பாக்கெட்ல இருக்கிறதே எடுங்க சார். இப்படிதான் சார் வாங்குறேன். ஒரு வழியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். ஹலோ. அப்படியா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன். பேப்பர்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா உனக்கு லோன் தர முடியாது. நீங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டா தானே சார் இருக்கு? டாக்குமெண்ட்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா உன்னை பத்தி ரிப்போர்ட்லாம் ஒஸ்டால இருக்கு. ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில என்கிட்டயே ஆட்டை போட வந்திருக்க, சரிதானே சார்? என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப நடிக்காத, இப்ப வந்துச்சுல ஒரு போனு, அது ஒண்ணா பத்தி தான். டாட்டாங்கிறாங்க, பிர்லாங்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அவங்கள பார்த்தெல்லாம் யாரும் பொறாமப்படுறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் லேசா வளர்ந்துட்டா போதும், அவனை பார்த்து பொறாம பிடிச்சி அலையிறானுங்க. இந்த போன் பண்ணிட்டானுங்களா? என்னத்த வளர்ந்துட்ட, மத்தவங்க உன் மேல பொறாமப்படுற அளவுக்கு? அதை விடுங்க சார், நீங்களே எனக்கு லோன் கொடுக்கலனா நான் வேற யார்கிட்ட சார் போய் கேட்கறது? இவ்வளவு தெரிஞ்சு உனக்கு லோன் கொடுத்துட்டு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? என்னடா யானா, இந்த பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழிய பாரு, உனக்கு பிசினஸ் எல்லாம் சரியா வராது. என்னடா யானா? சார் ஒரு நிமிஷம். என்ன? இந்த ரவுண்ட் ராலி தீ மியூசிக் எல்லாமே போன்லயே வந்துருச்சுடா. என்னடா யானா? இந்தா இந்த போட்டு கொடுத்துருச்சு, இனிமேல் எவ்வளோ கெஞ்சினாலும் லோன் கிடைக்காது. பரவாயில்ல, நான் வரேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு லோன் கொடுக்காத உங்க பேங்க், நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இதே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு வந்து நிக்கும், இன்கம் டாக்ஸ் கட்டுங்கன்னு உங்க அரசாங்கம் வந்து நிக்கும், அப்ப காட்டுற நான் யாருன்னு? என்ன டயானா? என்ன நீ ஓம் போற? ஆளு சூப்பரா இருக்கான்ல, நீ யார பார்த்தாலும் இத தாண்டி சொல்ற. போடி, நீ ரசனை கெட்டவ. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வண்டி எடுக்கணும். சாரி. என்னடி இது, அது பைக் இவன்ட் இல்லையா? ஏய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதே? இப்பதானே வரீங்க? என்ன அப்பதான், இப்பதான் அடுத்து பணம் வாங்க வேணாமா? போப்போ. அண்ணா வணக்கம்ண்ணே. என்ன பணம் வேணும்ண்ணே? எவ்வளவு? 5000 தாங்கண்ணே. ரொம்ப அவசியமோ? ரொம்ப ரொம்ப அவசியம்ண்ணே. அது வந்து நான் சொல்றேன், அப்பா மேல போய் சேர்ந்துட்டாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இது எல்லாத்தையும் நான் கொடுக்குற 5000 நீ கரெக்ட் பண்ணிடுவேன். அப்பனா ஒண்ணு செய்ய. என்ன செய்யணும் தம்பி? அங்க என்ன தெரியுது? கரண்ட் போஸ்ட். அதுக்கு பக்கத்துல என்ன தெரியுது? நமிதா பாடண்ண. எங்க குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா. அண்ணே, கடன் கொடுக்கறதுக்கும் நமிதா போஸ்ட் தரத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி, உனக்கு பணம் வேணுமா பதில் வேணுமா? பணம் தானே வேணும். அப்புறம் என்ன குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா. அட ராஸ்கோல், தொட்டுவா சொன்னா தடவிட்ட வர. எங்க இன்னொரு தடவை ஓடி போய் தொட்டுவா. இதான் உன் ஸ்பீடா? இல்லைங்கண்ணா, இன்னும் வேகமா ஓடுங்கண்ணா. அப்ப இன்னும் வேகமா போய் தொட்டுவா. உனக்கு பணம் எல்லாம் கிடையாது, நீ போயிட்டு வா. என்ன, நீ மணிக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற, என்கிட்ட பணம் வாங்குறதுக்கே இந்த ஓட்ட ஓடுறிய, என்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஓட்ட ஓடுவேன்னு புரிஞ்சு கொடுங்க. தம்பி, உன்னளவுக்கு விரட்டி உங்ககிட்ட இருந்து என்னால பணத்தை வசூல் பண்ண முடியாது, தயவு செய்து விட்டு. ஓடி ஓடி உழைக்கணும் ஊர் குடுறா, சொல்ல சொல்லையா வாங்கினேல, நாளைக்கு எழுதிக்கலாம். ஐயோ, இவனா என்ன சத்தியா மாதிரி இருக்கு? சத்தியா? டேய் சத்தியா, டேய் சத்தியா, என்னடா சொல்லுடா,
என்ன கொஞ்சம் அழகா பார்த்துட்டல்ல, அதான் பொண்ணுங்கெல்லாம் ஓவரா சைட் அடிக்குது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அதெல்லாம். நீ ஏன்டி வாயை பழகுற? கடங்கார டைம் தப்பிக்க டெய்லி ஒரு கெட்டப்பு, அதுல ஒண்ணு ஹெல்மெட்டு. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? சைக்கிள்ல ஹெல்மெட் மாட்டி போன எனக்கு தெரியாது நினைச்சியா? கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்க. பேசுடா. ஹலோ, நான் உங்க அப்பா கனகசபா பேசுறேங்க. என்ன என்ன கேனே நினைச்சியா? இப்ப உங்க அப்பா குரல்ல மிமிக்ரி பண்றியா? பிராடு பிராடு பிராடு. ஹலோ, இந்த பிராடு கிரான் பேசுற வேலையில வச்சு மரியாதை பேசு. நீ அவன அப்பன் தான் பேசுறியா? என்ன ஓவர சவுண்ட் குடுக்குற? பிராடு பட்ட பிராடு. இப்படி ஒரு உருப்படாத புள்ளைய பெத்து போட்டு மரியாதை வேற எதிர்பார்க்கற? இங்க பாரு, என்னைக்கு ஒரு நாள் மாட்டாம போவ. அப்ப பாரு, எல்லாத்தையும் உருவிட்டு உன் மகனை மட்டும் இல்ல உன்னை சட்டியோட ஓட விடுறேன். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எழுத மாட்டீங்களா? எடுக்காத எடுக்காத. உன்னால அந்த மாதிரி ஓட முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குமே. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? அதுக்குதான் அடுத்தவங்களுக்கு வர்ற பர்சனல் கால் எல்லாம் எடுத்து பேசக்கூடாதுன்னு. தொட்டதுக்கெல்லாம் கடங்காரன் கடங்காரன்றாரு, இவரா திருப்பி கொடுக்க போறாரு? என்னமா நான் சொல்றது? நான் ஏன்டா கொடுக்கணும்? என்ன கேட்ட நீ கடன் வாங்கின? சொல்றா, என்ன கேட்ட நீ கடன் வாங்கின? என்ன கேட்ட நீங்க பாத்தீங்க? என்னமா நான் சொல்றது? டேய், எந்த ஊர்ல அப்பன் புள்ள என்கிட்ட புள்ள பாக்குறான்? அதேதான் நானும் கேக்குறேன். எந்த ஊர்ல புள்ள அப்பனை கேட்டு கடன் வாங்குறேன்? என்னமா நான் சொல்றது? நீ திருந்தவே மாட்டடா. சத்தியமூர்த்தின் பேர் வச்சுனா என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு நீ என் பேரை சொல்லி ஏமாத்தினியோ இனிமே ஒரு பாயை உனக்கு கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நானே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுவேன், அப்பதான் நீ திருந்துவேன். இன்னைக்கு பேங்க் மேனேஜர் ஃபோன் போட்டு உனக்கு லோன் தரவான்னு சொன்னதே நான் தான். என்ன பாக்குற? அவர் என்னோட ஃப்ரெண்டுடா. அப்பன் சொல்றேன் கேளுடா, உன் கூட படிச்சு வந்தானே கோபி, அவெல்லாம் ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போகல. அது அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த வேலை, அந்த ஆள் செத்து போயிட்டா, அதனால அந்த வேலை அவனுக்கு கிடைச்சது. ஏ சத்யா, ஏ சத்யா, ஏய் நில்லுடா, ஏ சத்யா, ஏய் ஏய் நில்லுடா, நில்லுங்க. என்ன ஆஜி அண்ணே, எந்திரன் படம் பார்க்க வந்தீங்களா? படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காமே. ஏண்டா, நீ காட்டுறத விடவா பிரம்மாண்டமான படம் காட்ட போறாங்க? சி, கூப்பிட்டா பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. முதல்ல என் படத்தை கூடா. உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் எத்தனை நாளைக்குடா வேலை வெட்டிக்கு போகாம கடன் வாங்கிட்டு தெரியுவ? சோம்பேறி பயல. இங்க பார், கடங்கார பயலன்னு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். சோம்பேறி பயலன் மட்டும் சொல்லாத. யோ, என்னைக்காவது விடிய காலம் 4 மணிக்கு பின்னாடி என்ன வீட்டுல பாத்திருக்கியா, இல்ல நைட்டு 12 மணிக்கு முன்னாடி தான் என்னை பாத்திருக்கியா? இல்ல ராசா, உனக்கு கடன் கொடுத்த அன்னைக்கு தாண்டா கடைசியா பார்த்தது. ஆமா, 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 4000 ரூபாய் கொடுக்கும் போது எத்தனை கிலோ இருந்த? 90 கிலோ இருந்தேன். இப்ப எத்தனை கிலோ இருக்க? 50 கிலோடா. 90 கிலோல இருந்து 50 கிலோ ஆயிட்ட. ஆக மொத்தம் 4 மாசமா நீ என்ன விரட்டுன விரட்டல, 40 கிலோ கொழுப்பு குறைஞ்சிருக்கு. கொழுப்பு இருந்திருந்தா சக்கரை வியாதி வந்திருக்கும், சக்கரை வியாதி வந்திருந்தா பிபி வந்திருக்கும், பிபி வந்திருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா ஆஸ்பத்திரி போயிருப்பா. ஆஸ்பத்திரி போய் இந்த சும்மா விட்டுருப்பானுங்களா? 1 லட்ச ரூபா பில்லு போட்டுப்பாங்க. நான் வாங்கிட்டு வாங்கினது 4000 ரூபா, 96000 ரூபா நீ தான் எனக்கு தரணும். எப்ப தர்ற? Thank you.
புதுசான தொட்டி. என்ன தர கூப்பிட்டீங்க? ஏய், உனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க. ஐயோ, ஒண்ணே இல்லடி பாத்திமா. இங்க ஒரு லூஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்க. சீ, சரியான பைத்தியக்காரன். சீக்கிரம் வாடி. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வேலையெல்லாம் பக்காவா நடக்குது. என்ன சேட்டு, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இது என் மகன் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஆக்சிடென்ட் ஆச்சு, விக்க மனசு இல்ல. ஏய், யாருன்னு பாரு. உள்ள வாங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் கில்லாடி, என் காரு தள்ளா. ஐயோ, என்ன பாக்கிற? போலி நகையை வச்சு பணம் வாங்க வந்திருக்கான். நாமளே பெரிய திருடனுங்க, நம்ம கிட்டே வேலை காட்ட வந்திருக்கான். பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எல்லாம் இவன் தலையில கட்டு. செல்வி, புதுசா ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, என் ஸ்கிரீன் சேவர்ல இப்போ உன் போட்டோ தான் இருக்கும். எங்க அம்மாவோட செயின். சாவறதுக்கு முன்ன இந்த செயினை கழட்டி உன் கழுத்துல போட்டுட்டு போயிருச்சு. எங்க அம்மாவை விட இது உனக்கு தான் நல்லா இருக்கு. இல்லத்த சரி சரி வரத. புதுசா வேங்கிட்ட கேக்கலாம். நமக்கு கடன் கொடுக்கறவங்க லிஸ்டோட விரட்டுறவங்க லிஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. என்னது, உங்க மாமா செத்துட்டாரா? ரொம்ப நல்ல மனுஷனாச்சப்பா. சரி சரி, கவலைப்படாதப்பா, நான் வரேன். அப்பாட, 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு என்ன விரட்டு விரட்டுன? ஆண்டவன் இருக்கேன் சாமி, எனக்காக எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லல. ஜஸ்ட் அமினிசியா கொடுத்து எனக்கு கொடுத்த கடன்லாம் மறக்க செஞ்சாலே போதும். சரியா? வச்சிரு.
சுருட்டுத்தனமா பூ பொறிக்க வந்திருக்கியோ? என்னங்க வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கீங்க? இந்த தெருவுல ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஒரே தொல்லைங்க. அதான் சொந்த வீட்டுல வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கேன். வாங்க. ஏன் நாய்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? சிங்கம் புலினா கூட பயம் இல்ல, ஆனா நாய்னா ரொம்ப பயம். துப்புல சுத்தி ஊசி போடுவாங்கல்ல, அதான். ஆமாங்க, துப்புல சுத்தி ஆம்லெட் போடலாம், பம்பரம் உள்ளலாம், ஊசி போட்டா வலிக்கும்ல. உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சிங்கத்துக்கு பயப்பட மாட்டியா? இரு இரு. தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது? சவுண்டா? அப்படிலாம் எதுவும் வராதுங்களே. நீங்க முதல்ல அந்த செம்புல இருக்க தண்ணியை குடிங்க, டென்ஷன் எல்லாம் குறையும். குடிச்சிட்டு கிளம்புங்க. நீங்க எதையும் மறக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன இருக்கு அதுல? அது வந்து கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேக்குறீங்கிறதுனால சொல்றேன். ப்ராமிஸா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ் அது ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் ராயல் சர்க்கஸ் நடந்துச்சுல்ல, சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ, சொல்ல மாட்டேன், விஷயத்த சொல்லுங்க. இப்பெல்லாம் சர்க்கஸுக்கு சரியாவே கூட்டமே வர்றது இல்லைல்ல, அதனால அங்க இருக்க ஒரு சிங்கத்துக்கு அவங்கனால சரியா தீனி போட முடியாம அது சாகுற கண்டிஷனுக்கு போயிருச்சு. அந்த சிங்கத்தை அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல தான் வச்சிருக்கோம். சிங்கத்துக்கு இப்ப சாப்பிடற டைம் ஆயிருச்சா? சிங்கம் சாப்பிடற டைமா? சொத்த செல்போனை காதல மாட்டிக்கிட்டு என்ன லூசுன்றியா? எந்த டப்பாலமாக காசு வச்சிருக்க? இதுல தானே வைப்ப. இது என்ன லெட்டரு? அன்புள்ள மகன் சத்யாவிற்கு, சாரிடா தம்பி, உன் அப்பா எனக்கே சரியா பணம் தர்றதில்ல, உனக்கு எப்படா வச்சுட்டு போக முடியும்? எந்த டப்பாவிலையும் ஒத்த பைசா கூட கிடையாது, தேடுறது வேஸ்ட். உன் பாசமுள்ள அம்மா கிருஷ்ண வேணி. உன் பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல்லப்போ. இந்நேரத்துக்கு எந்த கடங்கறப்ப? வீட்டை வெளியில போட்டாதது தப்பா போச்சு. நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வரோம். என்னப்பா வீட்ல சிங்கம் வளக்குறியாமே? யாருங்க சொன்னது? நான் தான் சொன்னேன். வாங்க சார், வாங்க. சிங்கம் எங்க இருக்கு? யோ, போய் தேடுங்க சார். சிங்கம் இங்க தான். இங்க தான் இருக்கா? யோ, போய் தேடியா? என்னயா சார், சிங்கம் இல்ல சார். இல்லையா? ஆமா சார், சிங்கம் இல்லைங்க சார். அங்கே இல்லையா? என்னமா சிங்கம் எங்கே இல்லன்றாங்க? ஏமா, வெறி நாய் வளர்க்குறாங்க என்ன, சிங்கம் இருக்குது என்ன, ஒண்ணுத்தையும் காணோம். சத்தியமா போய் சொல்ல, சிங்கம் இங்க தான் இருந்துச்சு. ஏய், மரியாதையா சொல்லு, சிங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? 25 வருஷமா சிங்கம் இங்க தான் இருக்கு. அது கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட சிங்கம் சேர்ல தான் உட்கார்ந்திருக்கு. புரியலையா? சரியான நானா லூசு? போடி. ஏ டார்லிங், வேர் எவர் யூ கோ மை மிமிக்ரி ஃபாலோஸ்.
படுபவள் பைய விட்டு பக்கமே திரும்ப கூடாது. ஹே, இந்த பத்து உனக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? இருடா, உன என்ன பண்றேன்னு பாரு. நீ பாக்கும்போது வாய் அசைச்சது மட்டும்தான், நான் உண்மையிலே குலைச்சது இவன் தான். என் பேர் என்ன தெரியுமா? மிஸ்டர் மானிட்டர். நான் அறிமுகப்படுத்துற நேரமா இது? ப்ளீஸ் பயப்படாத, பிஸ்கட் கொடு, கடிக்காது. கொடு, ஒன்றும் பண்ணாது. ஏய் மானிட்டர், வாங்கிக்க. பயப்படாத, ஒன்றும் பண்ணாது. ஏய் மானிட்டர், இங்க வா, நான் முடிச்சுக்கிறேன். நீ போ, பரவாயில்ல போ. நீதானியா? சும்மா நடிக்காத, அசையாம நில்லு. நான் உன்னை செக் பண்ணும். கைய தூக்கு. ஐ
போலீஸ் ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி செக் பண்ண எவ்வளவு கடுப்பா இருக்கு. இந்த செக்கிங் எவ்வளவு சுகமா இருக்கு. சந்தேகம்னு வந்துருச்சு. எதுக்கும் என் பேண்ட் பாக்கெட்டையும் செக் பண்ணிரு. என்ன நக்கலா? ஒரு பவுன் இல்ல, ரெண்டு பவுன் இல்ல, மொத்தம் மூணு பவுன் தரையுமா? அத போய் திருண்ட நீ நல்லாவே இருக்க மாட்டே. ஏய், யார பாத்து திருடங்கற? முத முதல்ல நீ தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்திமா பாத்திமா இந்த வீடு போட்டு கிடக்கு, நைசா பூ பறிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்ட நீ தாண்டி பெரிய திருடி. ஓ, இங்க தான் நடக்கு. என்னைய வா திருடன்னு சொன்ன, இரு உன்னை சுத்தல்ல விடுறேன். ஏ பொண்ணு, காலையில வா, உன் செயினை திருப்பி தரேன். எப்படி தருவ? அதான் காலைல வந்து வாங்கிட்டு போன சொல்றேன்ல. அதான் எப்படி தருவ? நாய பாத்துல வாய துளாவிக்கிட்டு இருக்கு. நாய்தான் செயினை முழுங்கிருச்சு. காலைல வா, கக்கா போவும் எடுத்து தரேன். நாய் கக்காவா? அந்த செயின வாங்கி என் கழுத்துல போடணுமா? வேவா, அதுக்கு நான் என்ன பண்றது? உங்க நாய் எப்ப கக்கா போகும்? அதுக்கெல்லாம் டைம் சொல்ல முடியாது. வேணா நாளைக்கு வரும்போது நாலு வாழைப்பழம் வாங்கிட்டு வா, உடனே போ. நான் எங்க வெளியில விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி சரி. ஏன்டா அந்த பொண்ணு அழுதுட்டே போகுது? ஏ, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. டீ வாங்கி தெரியா சொல்றேன். சரி வா. எவடாவ சொல்ற? ஏய், நீ என்ன பெரிய ரதியா? இந்த மூஞ்சிக்கு என்ன, இவனை நீ லவ் பண்ண மாட்டியா? நீங்க என்ன அம்பியாபதி அமராவதி மாதிரி காவிய காதலா பண்ண போறீங்க? காலேஜ் முடிகிற வரைக்கும் உங்க டைம் பாஸுக்கு, திங்கிறதுக்கு, செலவு பண்றதுக்கு, நீங்க பேசுற செல்லுக்கு பில்லு கட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கப்புறம் கழட்டி விட போறீங்க, அதுக்கு இந்த மூஞ்சி போதாதா? பொண்ணுங்க தான் கழட்டி விட்டுருவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சுத்துறீங்க? அது சரி, பசங்க பின்னால சுத்துறதுக்குன்னு நீங்க லிப்ஸ்டிக் போட்டுக்குவீங்க, மறைக்கிறதுக்கு போற துப்டாவை கழுத்துல போட்டுக்குவீங்க, தொப்புள் தெரியுற மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்குவீங்க. இதெல்லாம் பாத்து இந்த மாதிரி எவனா சுத்தினா அப்புறம் ஏன்டா பின்னால சுத்தினா கேள்வி கேப்பீங்க? முதல்ல இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் நாங்க சுத்துறோம். நீ எடுத்துடா, வண்டிக்கு போறா. நான் சொல்றது பொண்ணுங்க எல்லாம் கேட்டுக்கீங்க, பசங்க பொண்ணுங்க பின்னால சுத்தினாதான் பொண்ணுங்களுக்கே மரியாதை, பசங்க சுத்தாத பொண்ணு பொண்ணுங்களே மதிக்காது. ஏய், இப்ப இவனை லவ் பண்ண போறியா இல்லையா? ஏய், நீ ஆம்பளை தானே, எனக்காவது என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா லவ் சொல்லிருக்கியா? அதை விட்டுட்டு சும்மா இங்க அங்கன்னு ஓரமா நின்று சொல்ல விட வேண்டியது, உனக்குள்ளேயே சிரிச்சுக்க வேண்டியது. இமெயில் இன்டர்நெட்னு லவ் போயிட்டு இருக்கிற காலத்துல நீ இன்னும் இப்படியே சுத்திட்டு இருந்தா உன்னெல்லாம் எவ லவ் பண்ணுவா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளைனா வீரம் இருக்கணும். ஆஃப்டர் ஆல், லவ் சொல்றது கூட தைரியம் இல்ல எனக்கு. இவனை விட இவனுக்காக பேசுறவங்க தில்லு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல போனா உங்களையே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், கேட்ட இல்ல, இப்ப இருந்து இது ஆளு, நான் இருந்து என் டார்லிங் பின்னால சுத்தினேன் அவ்வளவுதான். அன்னைக்கு உனக்கு மட்டும் போட போட, சீக்கிரமா போட. நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன பிக்கப் பண்ணிட்டாங்க? நீங்க போங்க. கடனை வாங்கினவன் தான் சிம் கார்டை மாத்திக்கிட்டு அலைவான். நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாத்தி மாத்தி பேச வேண்டியிருக்கு. புது நம்பர் இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, டேய் நான் வீரசிங்கம். டேய் நான் வீரசிங்கம். என்னது, நான் பேசுறது எனக்கே கேக்குது? என்னது, நான் பேசுறது எனக்கே கேக்குது? போன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? போன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? போன் தான் ப்ராப்ளம். பஸ் பஸ் பஸ், என்ன சின்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? நான் ஒரு நம்பருக்கு போன் பண்ணி தரேன். சரி, நீங்க குமார்னு பேசுங்க, அவன் பேசின உடனே என்கிட்ட கொடுத்துருங்க. கடன் கொடுக்கும் போது கடவுள் மாதிரி தர்றானுங்க, திருப்பி கேட்கும் போது எம மாதிரி விரட்டுறானுங்க. ஒரு நிமிஷம் ரிங் போது, ரிங் போது, பேசுங்க பேசுங்க, குமார்னு பேசுங்க. யாருக்குன்னா பேசுறது? நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுறேன். சார், ரஜினி சாரா? சார், உங்க ஃபேன் குமார் பேசுறேன் சார். யோ, என் தலைவரும் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரு. குத்துல ஏழை லூசு பல விட்டா, ஒபாமா மாதிரி கூட பேசுவானா? போடா
ஓ குமார் நீயா? உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட அந்த பைத்தியக்காரன் வீரசிங்கம் நினைச்சேன். பணம் ரெடி ஆயிருச்சா? அதையத்தான் நானும் கேக்குறேன். பணம் ரெடி ஆயிருச்சா? யாரு பேசுறது? அதான் சொன்னியே, உன்கிட்ட பணம் கொடுத்து ஏமா அந்த பைத்தியக்கார வீரசிங்கம் பேசுறா. குமார் என்ன? ஆமாடா, என் பேரை சொன்னா என் போனை என்னைக்கு நீ அட்டன் பண்ணிருக்க? அதை விடுறா, என் செல்லம் என் கண்ணு இப்ப எங்க இருக்க? அண்ணே அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, உங்க இதயத்துல தான் இருக்கேன். டேய் விளையாடாத, மதுரையில இருக்கனே, உங்க வேலையை தான் வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை பாக்கெட்ல வச்சுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே நாளை காலைல 10 மணிக்கு டானு உங்க காசை வாங்கிக்கங்க. உனக்கு எதுக்குடா இந்த வீண் சிரமம்? நானும் மதுரையில தான் இருக்கேன். எங்க டட்டடான்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. நான் மாட்டு தாவணில இருக்கனே. நான் மட்டும் என்ன மாட்டு பாவடையில இருக்கேன் நான் சொன்னேன். அப்படியே லேசர் ரைட்ல திரும்பி பாருடி செல்லம். ஹலோ சிக்னல். ஹலோ டேய் பேச போறானே. டேய் ஏய் டேய் சத்யா, டேய் சத்யா கத்துற இல்ல காதுல விழுகல, கதவு தரடா. என்ன மிமிக்ரி பண்றியா? இப்படி நாய் லெவலுக்கு இறங்கி குறைச்சிக்கிட்டு என்ன புலப்படாது? இங்க பாரு, நான் உன்னை ஒன்னும் செய்யல, கதவை மட்டும் தர. நீ திருந்த மாட்ட. டேய் நீ நாயினா நான் சிங்கம்டா. ஒரு சிங்கத்தை நாய் கடிச்சிருச்சுடா. கோபத்துல இருக்கானு இப்ப போய் செயினை கேட்க சொல்ற? அதுவும் வெறும் கைய வீசிட்டு வந்து. போய் ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா, மானிட்டர் கிட்ட செயினை கேட்டு பாப்போம். பிரியாணி என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்ல. பணம் இல்லையா? $437.50 வச்சிருக்கிறேன். போய் வாங்கிட்டு வா. என்ன யோசிக்கிற? நாங்கெல்லாம் திருப்பதி உண்டியல்ல எவ்வளவு பணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆளுங்க. போ. ஏ பொண்ணு, பிரியாணி கண்ட இடத்துல வாங்காத, ராயாஸ் ஹோட்டல்ல வாங்கு. அங்க வாங்கினாதான் என் மானிட்டு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு இதேமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நடுங்கிட்டு இருக்க, செயின் எங்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சா கொன்னுடுவான். சரியான பேக்கடி நீ. ஒருத்தன் செயினை புடுங்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான், கேட்டா நாய் முழுங்கிடுச்சுங்கிறான். இல்ல தெரியாம தான் கேக்குற. 3 பவுன் செயின் எங்கேயாவது நாய் முழுங்க முடியுமாடி? முழுங்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சு உனக்கு என்ன பைத்தியமா? பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குற. இப்ப அவங்கிட்ட தகராறு பண்ண போய் அது இவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தான் இன்னும் பிரச்சனை. நீயே அவன் வீட்டுக்குள்ள போனேன்பா. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஒழுங்கா படிப்பை முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டே போனா போதும்னு இருக்க. பாவம் டீனி, இவன என்ன பண்றேன்னு பாரு. நீ கூட வாணி சொல்ற. எங்க பொறுக்க போனான்னு தெரியலையே. ஏய் அது இருக்காண்டி. இங்க இருக்கானா? வாடி கேக்கலாம். இவனை சும்மா விடக்கூடாது. இன்னைக்காவது என் செயினை கொடுத்துருங்களே பிளீஸ். ஏய் இவன் கிட்ட எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? மயில மயிலனா இறகு போடாது. மயில்சாமி அடிச்சா செயின் தன்னால வருது. அப்படியா? அப்படின்னா அந்த அடியால வச்சு செயின் வாங்கிக்கங்க. உள்ளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பாதி சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டு. சொல்லு அஸ்வின், எது உங்க அப்பாவுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? $60,000
இன்னைக்குள்ள ஏற்பாடு பண்ணாதான் ஆபரேஷனே நடக்கும். நீ கடனா வாங்கின 5000 கொடுத்தனா மீதி பணத்துக்கு நான் இங்கே ஏற்பாடு பண்ணிப்பேன்டா. மொத்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வா. எப்போ வந்தாலும் இந்த பணம் கிடைக்கும்டா. நகை அடமானம் வைக்கணும். ஆ உள்ள போங்க. வேண்டானே சொல்றது கேளு. உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஏய் யாரா? எங்கடா போறீங்க? நகை அடமானம் வைக்கிறதுக்காக வந்தோம். சரி சரி போங்க போங்க. நான் தான் பாண்டியன். ஏகப்பட்ட பிசினஸ் பண்றான். நான் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா எவன்ட்டையும் அடகு வச்சதுல இல்ல அதான் தெரியல. என்ன வேணும்? எவ்வளவு வேணும்? 40,000. 40,000? எத்தனை பவுனு? என்ன 40,000 பணம் கேக்குற? எத்தனை பவுன் அவன் மூஞ்சிய பாக்குற? என்னோடது இல்லன்னு? உன்னோடது இல்லையா? அப்ப திருட்டுனாயா? இவன் லவரோடது என்ன? என்ன உன் லவர் தான்? ஏய் யாரோட லவரா? யாரா லவ் பண்றது? நான் தான் சார். என் லவரோட செயின் அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தோம். அப்படியா? செயினுங்க அவர்கிட்ட இருக்கு சார். உன் லவர் என்ன பண்ணுது? இதே காலேஜில் படிச்சுட்டு இருக்கு சார். அப்படியா? என் லவரும் அதே காலேஜில் தான் படிக்குது. ஏய் பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணே. ஏன்டா ஏன் லவருதுன்னு சொன்ன? விடுறா, பின் எப்படிதான் சமாளிக்கிறது? ஹலோ, நான் வீட்டில் இல்ல, வெளில இருக்கேன். நான் தான் வீட்டில் இல்ல, வெளில இருக்கேன்ற. இங்கே வரேன்ற. என்னடா அது, ரெண்டு நாள் வீட்டில் இல்லைன்னா வீடை வீடாவை வச்சிருக்க? என்னம்மா அது, பகல்ல இப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க? நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? அங்கங்க திருடம் பூந்து விட்டுருக்கானுங்க. உன்னை விட பெரிய திருடம் வர முடியுமா? நீங்க கடல சாப்பிடுங்க. என்ன தேடிதான் யாரும் வந்திருக்காங்க. என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிருமா? என்ன பட்ட பகல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்து புள்ளன்னு ஒண்ணு பெத்திருக்கேன்ல, அதனாலதான் உருப்படியா ஒரு வேலைக்கு போனா போக மாட்டேன்னு ஊர் புறா கடனை வாங்கி சுத்துறான். உன் பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணிருப்பான். இல்லன்னா இன்டர்வியூக்கு போனான்னு கேள்வி கேட்பானுங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு தான் சுய தொழில் செய்யற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உள்ளதான் இருந்தானா என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போலாமேனு அப்பா சொன்னாரு. அதான் அது அவரு சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? நீ பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன். பிட்டு அடிக்கிறது அவ்வளோ ஈஸியா போச்சா? அதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்கு தெரியுமா? ஒரு வருஷமா தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில எடுத்து விடிய விடிய கண்ணு முழிச்சு வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா எழுதி அதை உடம்பு பூரா அங்கங்க எடுத்து சொருகி அந்த உடம்பு பூரா எங்கங்க பிட்ட வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பறிச்ச காலுக்குள்ள போனா அங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியாரை வந்து நிப்பாரு. அந்த வாத்தியாரை சமாளிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை சமாளிச்சு இதை சமாளிச்சு அதை சமாளிச்சு உட்காந்தா அந்த நேரம் பார்த்து ஃபிளைங் ஸ்குவாட் வருவான். அவன் பிடிச்சானா லைஃபே போயிடும். அவனை சமாளிச்சா அதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் முது வச்சிருவேன். அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமையே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் பிட்ட காமிச்சு நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்கெல்லாம் படிச்சு வாங்கின 400 மார்க்க நாங்க பிட்டடிச்சு வாங்குறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? என்னம்மா நான் சொல்றது? ஐயோ, வீட்டுல படிச்சுட்டு பரிச்சகால போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது பிட்டு அடிக்கிறதோட மகிமை? போனா ஹலோ, செயின புத்தர் போற? நான் சத்தியமூர்த்தி அப்பா பேசுறமா. தம்பி வெளில போயிருக்காமா? யாரும் ஏமாத்து போயிருக்கான். ஃப்ராடு சொல்லாதமா.
தம்பி ரொம்ப தங்கமான பையன், கிழிச்ச கூட தாண்ட மாட்டான், எப்படியும் திருப்பி கொடுத்துருவான். தம்பி வந்து போன் பண்ண சொல்றேன், போனை வச்சிருமா? எப்படியா? உனக்கு புதுசு, எனக்கு பழகி போயிடுச்சு. ஏன் தம்பி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி தகுதி திருத்த பண்ணிட்டு தீர? இந்தியாவே தகுடு தத்தம் பண்ணுது. உலக வங்கியில இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரியுமா? எங்க பேங்க்ல வாங்கியிருந்தா தானே எனக்கு தெரியும். 34,06,322 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகன் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க பேங்க் மேனேஜர் தானே, உங்க பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா? இவரு கடன் சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு, இவர் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு. இவ்வளவு ஏன்? அம்பானி குடும்பத்துல 1,00,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவங்க குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்தியா 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. சோ இந்தியாவில கடன் இல்லாத ஆளே இல்ல. இப்ப சொல்லுங்க, ஏன் அனுமதி இல்லாம இந்தியா என் பேர்ல 30,000 ரூபாய் கடன் வாங்கலாம்? எனக்காக நான் கடன் கேட்டு வந்தா ஏதோ யோக்கிய சுகாமணி போன் பண்ணி சொல்லுச்சுன்னு கடன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அது சரி, கடன் வாங்குறது என்ன லேசுப்பட்ட காரியமா? கடன் வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? பேசினா பிட்டு ரேஞ்சுக்கு போவோம். நான் கொண்டு வரேன். சாமி மலை போயிருந்தேன், அப்படியே நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்த்தேன். இன்னும் 2 மாசத்துல எனக்கு 30 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ரெட்டப்பட வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதா? எப்படியும் செல்வியோட படிப்பு இன்னொரு 3 மாசத்துல முடிய போகுது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடலாம்னு பார்த்தேன். எப்ப இருந்தாலும் செல்வி கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன் இல்ல செல்வி? ஆமா, உன் செயின் கேக்குறல்ல, சொல்லு செயின் எங்க? எனக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வர அம்மா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எப்ப பார்த்தான் டிவி பார்த்தே இருப்பியா? அட்டெண்ட் பண்ணல. ஹலோ லதா, நான் செல்வியோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியுமா? இப்படியாவது நீ தாம்மா எங்களை காப்பாத்தணும். நீங்க செல்வியை கூட்டிட்டு வந்துடுங்க, வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு சென்னையில இன்னொரு மகன் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. சரிம்மா, இன்னைக்கு சென்னை கிளம்பி வந்துடும். இன்னும் 3 மாசத்துல என் படிப்பு முடிஞ்சிருமா? உன் படிப்புக்காக தானே இத்தனை நாள் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தா? உன் படிப்பை விட உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், எதுவும் பேசாத கிளம்பு. தலையில கண்மூழிச்சா இந்த கடன் கொடுத்தவன் துரத்துறான். கண்மூழிச்சா இந்த கடன் கொடுத்தவன் துரத்துறான். இங்கொருத்த அங்கொருத்த என்ன நாளா பக்கமோ விரட்டுறான். என்ன நானும் செய்யுவேன் இந்த பூமிக்குள்ள நான் ஒளியவா இல்ல காத்துக்குள்ளதான் கரையவா? நான் அம்மாவோட கருவறைக்குள்ள அம்மாவோட கருவறைக்குள்ள ஒளிஞ்சிக்க. கடலெல்லாம் தீர்த்து
டைம் ஆச்சுப்பா, 10 மணி மேல ஆகுது. கிளம்பு கிளம்பு கிளம்புப்பா. அண்ணே இது குணசேகர, 5000 ரூபா. இது வந்து கணேசன். இது வந்து 85 இருக்குண்ணே. பேரு சத்தியமூர்த்தி. என்னடா இது செல்வி செயின் இல்ல, இது எப்படி இங்க வந்துச்சு? அது வந்து கேக்குறல லவ்வர் செயின் ஒருத்தன் கொடுத்தான்ல, நீங்க கூட பணம் கொடுக்க சொன்னீங்கல்ல. செல்வி லவ் பண்றாளா? ரொம்ப பசிச்சுப்பா, சாப்பிடு சாப்பிடு. சொந்த வீட்டுக்குள்ளே செவரை எரிக்க வச்சு திருட மாதிரி நினைக்கிறியப்பா. சாரிப்பா, நடு ராத்திரில உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னாப்பா இப்படி வந்தேன். இத்தனை நாள் நீ சாப்பிட்டுதான் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்படி பட்னியா சுத்துறேன்னு இன்னைக்குதான்டா தெரிஞ்சது. நேரத்துக்கு சாப்பிட்ருக்கியா? நிம்மதியா தூங்கியிருக்கியா? என்னைக்காவது உன் செல்போனை பயம் இல்லாம எடுத்து அட்டன் பண்ணிருக்கியா? அளவுக்கு அதிகமா கடனை வாங்கிட்டு சுதந்திரத்துக்கு விலையா கொடுத்துட்டியா? நீ சொல்ற மாதிரி கடன் வாங்கி பிசினஸ் மேன் ஆகலாம், ஆனா கடனை வாங்கிட்டு நிம்மதியா இருக்க ஒரு பிசினஸ் மேனை காட்டுறான். முன்னனுபவம் இல்லாம ஏதோ ஒரு தொழில ஆரம்பிக்கிற, அதனாலேயே எல்லாத்துலயும் தோத்து போற. சும்மாவ சொன்னாங்க, தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனு கேட்டான். ஏதாவது ஒரு தொழில முழுசா கத்துக்க, அதே ஆரம்பி, கண்டிப்பா ஜெயிக்கலாம்ப்பா. சத்யா, நம்ம பரம்பரையே வாடகை வீட்டில் வாழ்ந்த பரம்பரைப்பா. இது நமக்குன்னு நானே கஷ்டப்பட்டு கட்டின வீடு. நல்லா இருக்கவங்க கூட வீடு கட்டும்போது எங்கேயாவது கடன் வாங்குவோம். நான் 1 ரூபா கூட வாங்கல. ஏன் தெரியுமா? எனக்கு அப்புறம் அது உனக்கு பாரமாயிடக்கூடாதுன்னா. கடனை வாங்கிட்டு தரலன்னா 4 பேர் நம்மளை வந்து திட்டுவான். ஒருத்தன் திட்டினானா நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும்பா. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்பா. ஐயோ!
எங்க நகை எடுத்து வந்து எங்க கிட்ட அடமான வைக்கிறியா? அப்பானாலே பிடிக்காம சுத்திட்டு இருந்த எனக்கு அன்னைக்குதான் நிஜமாவே எங்க அப்பா யாருன்னு புரிஞ்சது. பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சரிண்ணா. அப்புறம் என்னாச்சு? நான் அடிபட்ட அந்த நிமிஷம் வரைக்கும் என் உயிரோட மதிப்பு எனக்கே தெரியல. அடிதடி தகராறு பெரிய வீரம் நினைப்பா பாரு. பெத்தவங்களை தவிர வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்கா சார்? டட்டு டட்டு சத்தியா பொண்ணாங்களே பொழைச்சுக்கிறாள். அடிச்சி போயா அவனுக்கு என்ன கேடு? நல்லா தான் இருக்கான் வந்துட்டான். சத்தியா பொண்ணாங்களே பொழைச்சுக்கிறானா? சத்தியா பொண்ணு இல்லையா பொழைச்சுக்கிறானா? எங்க ராசாவை ஒரு தடவை பார்த்தா? அப்படியா? இருங்க ராசாக்களை கூட்டு வர இருங்க. சத்யாவை காப்பாத்தின தெய்வம் ஐயா நீங்க. நீங்க நல்லா இருக்கலையா? ஆமா நீ நல்லா இருக்கணும். தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நானும் என் கெரியர்ல நிறைய பேஷண்ட பாத்திருக்கேன். ஒரு சின்ன காயத்துக்காக ஒரு ஊரே கதறி அழுவுறத இப்பதான் பாக்குறேன். மிஸ்டர் சத்யா சார், யூ ஆர் ரியலி கிரேட். உங்க மகிமை தெரியாம திட்டேன், சாரி. ஆமா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்களே. இவர் யாரு? ஐயோ, சுதந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கண்ணாடியை போட்டுட்டாங்க பாருங்க சார். சத்யமூர்த்திக்கு கடன் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் சங்கம். அடுத்த மாசம் 13ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயே, நான் அவ கழுத்துல தாலி கட்டுற நாளே நல்ல நாள், அதனால வர 5ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அத்தை, நிச்சயதார்த்தம் சிம்பிளா நடந்துருச்சுன்னு கவலைப்படாத, கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம். டேய், வாடா உங்க வீட்டுக்கு. நீ பண்ற பிராடு பத்தலாட்டத்துக்குலாம் உனக்கு எது வேணாலும் நடக்கும். கிளம்பி வா, உங்க அப்பா பார்த்து பணம் கேட்கணும். இந்த கடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே என்னால ரொம்ப ஒரு மனசு உடைஞ்சு போயிருக்காரு. பிளீஸ், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. கிழிச்சா இதே பதில எத்தனை நாளைக்கு சொல்லுவேன். இவங்ககிட்ட என்னையா பேச்சு? அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுல கேட்டா நம்ம பணம் தண்ணால வந்துட்டு போயிருவாங்க. வாங்க போய் கேட்போம். ஏய், நான் சொல்ற
நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். எனக்கு கோட்டை வரைக்கும் ஆள் இருக்கு. யோ வீரசிங்கம், நீ அவ்வளவு துணிச்சல்காரனா? நான் கொளுத்திட்டு சாவறத நீ வேடிக்கை பாக்கணுமா? இப்ப பாரியா. ஹலோ,
சவுத் இன்ஸ்பெக்டருங்களா? சார் சார், ஒரு கும்பல் வந்து என்னை கடத்தி கொண்டு வந்து இந்த கடத்தூர்ல வச்சு மண்ணனை ஊத்தி கொளுத்த பாக்குறாங்க சார். என்னது யாராரா? நம்ம கோயின்சாமி மையன் அழகரு, முனியாண்டி மையன் சாமி, வீரசிங்க சார். வீரசிங்க அப்பா பேரு, ஒரு நிமிஷம் சார். யோ, உங்க அப்பா பேரு என்னையா? யோ, வெள்ள வாயா. பைய உள்ள பணத்தையும் வாங்கிட்டு கோத்து விடுத்து பாரு. உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பனுக்கு பேரே வைக்கல. தள்ளு, தள்ளிக்க. ஏண்டா போனை கட் பண்ண? பெரிய கருப்ப மகன் தொப்புளா என்ன கொளுத்திட்டான்னு சொல்லு. இப்ப நீயே உன்னை கொளுத்திக்கல, நானே உன்னை கொளுத்திடுவேன். யோ யோ, வேணாயா? போதுமா, இதே மாதிரி தானே இருக்கும். எங்களுக்கு சந்தோஷம், கொடுங்க சார். என்னையா அவசரம், ஏன் இப்படி? கொடுங்க சார், கொடுங்க, கொடுங்க. இந்தா, நீயே கணக்கு பார்த்து கொடு சார். ஐயா, ஐயா, ஐயோ, மறுபடியும் முதல்ல வைக்க போயிடுச்சு. ஏண்டா செல்ல குட்டி, இன்னும் என்னடா யோசிக்கிற? கொடுத்துடுறா. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின். என்ன காரியம் பண்ணிருக்க? கஷ்டப்பட்டு கட்டின வீடு அடகு வச்சிருக்க, இப்ப அடகு வச்சா திருப்பி வாங்க முடியுமா? வீடாயா முக்கியம்? வீட்டில் உள்ள நிம்மதியா தூங்க முடியுதா? மனுஷனுக்கு உயிர் பயம் வரக்கூடாதியா? என் பிள்ளைக்கு அது வந்துருச்சு. மண்ணெண்ணை அவன் தள்ள ஊத்திக்கிட்டு அவன் துவைச்ச தவிப்பு இப்ப நினைச்சாலும் என் கொலை நடுங்குதியா? நானா பார்த்து கட்டின வீடு தான், இப்ப அடமானத்தில் வச்சு அமைக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும். போகட்டுமே, அவனுக்காக ஆனது தானே? அவனே இல்லைன்னா என் ஒரிஜினல் சொத்து என் பிள்ளை தான் ஐயா. அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே என் பிள்ளை யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான்ல, நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான்ல, அது போதும் எனக்கு, அது போதும். கட்டிருக்கிற இந்த வீட்டை பாத்தியா? இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வாழலாம். நான் கொஞ்சம் வெளியே போகணும், எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, நோட்ஸ் வாங்கணும். என்ன நோட்ஸ்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு வர சொல்லி படிச்சுக்க, நீ போகக்கூடாது. என்ன ஏன் இப்படி சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ற? ஒரு அடியா கொண்டுடு, நிம்மதியா போய் சேர்ந்துரு. சந்தேகப்படுறேன்? என்னை எதிர்த்துக்கிட்டு உங்ககிட்ட பழக இன்னொருத்த இனிமே பிறந்துதான் வரணும். அண்ணே, அவன் வந்திருக்கானே? எவன்டா? அண்ணியோட செயல பிடிங்க, நம்ம கிட்டே அடமானம் வச்சால அவன் தானே வந்திருக்கான்.
என் புள்ள ஏதோ தெரியாம தப்பான்ட்டான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட வாகன படம் அந்த வட்டியோட இங்கே இருக்கு, அது கொடுத்துட்டு போக தான் வந்தோம். வரங்க. தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஒன்னு நான் பார்க்க கூடாது. பார்த்த இடத்துலயும் பணம் ஆயிடுவேன். தம்பி வா போலாம். ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட பியூன் வேலை போட்டு கொடுத்துடலாம். ஆனா பில் கேட்ஸுக்கு எப்படி சார் வேலை கொடுக்கறது? என்ன டயானா? சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஏதோ தெரியாம உங்கள்ட்ட ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டேன். என் தகுதிக்கேத்த ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஓரெல்லாம் கடை வாங்க தெரியும், கடன் கொடுத்தவன் விரட்டா பிடி உஷாவோட ஸ்பீடா ஓட தெரியும். என்னடா ஏனா? ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துருங்க சார். எதை மறக்க சொல்ற? எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவன் நானு. என்கிட்டயே பிட் அடிச்சு பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டான பாடம் எடுத்தியே, அதை மறக்க சொல்றியா? இல்ல இந்த பேங்க் லோன் தரலன்னு சொன்ன உடனே நான் பெரிய ஆளானா இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டேன்னு அரசாங்கத்துக்கே சவால் விட்டிய, அதை மறக்க சொல்றியா? இல்ல உலக வங்கியில கடை வாங்கறதுக்கு இந்தியா ஏன் என்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொன்னிய, அதை மறக்க சொல்றியா? எதடா மறக்க சொல்ற சார்? இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன் சார். உன்னை எப்படி நான் நம்புறது? நான் மாறலனா உங்கள்கிட்ட வேலை கேட்டிருக்க மாட்டேன், கடன் தான் கேட்டிருப்பேன். உனக்காக இல்லைனாலும் உங்க அப்பாக்காக நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு வேலை இருக்கு, ஆனா என்ன சார் அந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேனா? சேச்சேச்சேச்சே, இந்த உலகத்திலே அந்த வேலைக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நீ தான்ப்பா. என்ன புரியலையா? நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம நிறைய பேர் இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் பிடிச்சி பணத்தை கலெக்ட் பண்றதுதான் உன் வேலை. என்னடா என்ன? என்ன சார் மறுபடியும் கிண்டல் பண்றீங்களா? சரி நான் வரேன் சார். ஐயா சச்சச்ச, அப்படிலாம் இல்லப்பா, உட்காரு உட்காரு, சொல்றேன் உண்மையதான் சொல்றேன். ஒரு கடங்காரன் எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆவான்னு இன்னொரு கடங்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்றேன். நீ இந்த வேலையை செய்யறியா இல்லையா? செய்யறேன் சார். அப்ப நாளைக்கே ஜாயின் பண்ணு. சரிங்க சார். என்னடா சவுண்ட் குடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னடா ஆளே மாறிட்ட, புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு வந்திருக்கியா? அடப்பு, கடை வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூலோ கஞ்சியோ கௌரவமா குடிச்சிட்டு வாழ்றவன் தான் மனுஷன். மானம் சூடு சொர்ண, ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனு கடை வாங்க மாட்டான்? நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுறேன்? இங்க பாரு, வீரசிங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறேங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க? ICICI பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது ரெண்டே பேங்க் தான், ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு?
ஐடிஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க பேசலாம். யோ, நாங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா? நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்திருப்பேன் போல இருக்கு. அவன் ரூட்லயே போய் பார்ப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. யோ, நிறுத்தியா ரவுண்ட்ராலியா? ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏய், உலகம் உருண்ட ஓவரா ஆடக்கூடாது. எப்படி எப்படி பேங்க்ல ரெண்டு காசு வட்டிக்கு வாங்கி வெளியில பத்து காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா? நானா? என்கிட்ட காசு வாங்கினவள யோக்கியமா திருப்பி கொடுத்துருந்தா நான் எவ்வளவு அவசரப்படுறேன்? பூரா முள்ள மாறிட்டு முடிச்ச வீட்டையும் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு தெரியுமா? தம்பி சார், நீங்க மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ அட் தி சேம் டைம். எக்ஸ் ஃபைனான்சியர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். கண்ணா, ஒரு பத்தாம் தேதி இங்கே வருவேன். காசு எடுத்து வைக்கல சிங்கம் அசிங்கம் ஆயிடும். தம்பி சத்யா, தம்பி சத்யா சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ. எத்தன் கிளம்பிட்டாயா? In the game, Eththan, one who hand manager, oh, he's gonna fly in the air, yo, 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 yo. Eththan, Eththan, jeevan ka da ye keta, sutu, sutu. Eththan, Eththan, jeevan ka da ye keta, sutu, sutu, nama tala ye sutunda. முன்னாடியே ராத்திரி 12 மணிக்கு மேல தான் வருவான். அப்பலாம் அவன் கண்ணுல பயம் தெரிஞ்சது, இப்ப தன்னம்பிக்கை மட்டும் தாண்டி தெரியுது. என் புள்ள ஜெயிச்சிருவான். ஐயோ, எனக்கு முன்னாடியே தெரியும். நீ எதுக்கு கவலைப்படாத, தைரியமா இரு. ஓ, நீ அத்தை ரூம்ல தான் இருக்கியா? அப்புறம் அத்தை, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. வாங்க போய் முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்துருவோம். பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்கள்லாம் பிடிச்சா பண்ணிக்குதுங்க, அப்புறம் போக போக செட் ஆயிடும். இந்த செயின் போடுங்க. போடி. வேணாம், கிட்ட வராத. பயப்படாதீங்க பாண்டியன், பிளட் லாஸ் ஜாஸ்தி இல்ல, அதெல்லாம் போச்சுப்பாங்க. பொண்ணுக்கு புத்தி சொல்ல மக்கள் அழுவுறியா? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க பாண்டியன்? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் எழுதி கொடுக்குற மெடிசனை கரெக்டா கொடுங்க, கியூர் ஆயிடுவாங்க. அண்ணே, அண்ணே, வாங்க.
வாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு. இந்த நேரத்தை அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லைன்னு தோணுது. கோவப்படாதண்ணே, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, எப்பேற்பட்ட பொண்ணையும் வசியப்படுத்திடுவார். செவனேன்னு அவர் போய் பார்த்தா என்ன? எந்த காலத்தில் தான் இருக்க? நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணனுக்காக வெக்கத்தை விட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் லவ் மேரேஜ் உனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி உயிரையே விட்டுடுவான். அதுவும் உனக்கு நல்லா தெரியும். நீ அவ்வளோ வசியம் பண்ணி தான் பிடிச்சியா? இல்லைண்ணே, அப்பேற்பட்ட வழியே பக்கத்துட்டுக்கார் இந்த சாமியார்ட்ட வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படியா? ம், போன வாரத்தில் ஒரு முறை அந்த சாமியாரை பார்த்துருவோமே. டேய், பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி எத்தனை ஏமாத்துவ? சீக்கிரம் வா. யாராவது செத்தாலே பார்ட்டி பார்ட்டி நிலவிங்க. வேலை வேற கிடச்சிருச்சு. கேட்கவா வேணா? வந்து தொலைங்க. கண்டிப்பா கொடுத்துறேன். ஒரு வாரத்துல மறுபடியும் வருவோம். பணம் மட்டும் தரல, கண்டிப்பா கொடுத்து. அவ்வளவுதான், கடங்கார பேருக்கு தான் வேஸ்ட் எடுக்கிறான்.
நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சு. சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டு இப்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மானமே போயிடுச்சு. இப்ப என்னோட நிலைமை என்ன தெரியுமா? போன வாரம் என் சின்ன பொண்ணுக்கு கடுமையான ஜுரம். பொதுவா பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்தா தகப்ப என்ன நினைப்பான்? ஐயோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சேன்னு தானே நினைப்பான். ஆனா எனக்கு ஐயோ இதுக்கு எவ்வளவு செலவாகுமோன்னு தான் முதல்ல நினைக்க தோணுது. அவ்வளவு மோசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். கிரெடிட் கார்டு கொடுத்தா கடனை எப்படி வசூல் பண்ணணும்னு ரூல்ஸே இருக்கு. இப்படி எல்லாம் கண்டபடி வந்து மிரட்டினா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சட்டம் சொல்லுது. ராத்திரி நேரத்துல பேங்க்காரங்க வந்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டரே போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி யாராவது வந்து மிரட்டினாங்கன்னா அவங்கள வீட்டுல பூட்டி வச்சுட்டு ஆயுதத்தோட வந்து மிரட்டுறாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உன்னை வேலைக்கு சேர்த்ததுக்கு நான் கோர்ட்டுக்கு போய் கண்டவ காலில் விழணுமா? அதுவும் என்ன பிடிச்சி உள்ள தள்ளுறதுக்கு ஐடியா வேற கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். பாவம் சார், அவர் ஒழுங்கா டியூ கட்டிக்கிட்டு இருந்த கஸ்டமர் தானே சார். இப்ப ஏதோ தொழில நஷ்டமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சார். பாவம், அவங்க பொண்ணுக்கு ஜுரமா, அதுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அவள கரிசனம் இருந்தா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிருக்கேன் சார். உங்க வீட்டுக்குள்ள ரவுடிங்க புத்து கலாட்டம் பண்ணா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டீங்களா? யோ, கண்டவன் வீட்டுக்கு வசூல் பண்ண அனுப்புறோம், கட்டாதவன் எவனோ அவங்ககிட்ட நீ எப்படிதான் கலெக்ஷன் பண்றது? அப்படின்னா பணம் கட்டாத எல்லார வீட்டுக்கு இது மாதிரிதான் ரவுடிங்ல அனுப்புவீங்களா? அதுவும் ராத்திரி நேரத்துல? இந்தியாவில் இருக்க மொத்த கவர்மெண்ட் பேங்க்லையும் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாத பணம் எவ்வளோ தெரியுமா? சொல்லு. 1.5 கோடி. இதை வாங்கினவன் எவனும் சாதாரண ஆள் இல்லை. இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் பெரும்புள்ளிங்க. அவனும் 500 கோடி 600 கோடினு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கானுங்க. நம்ம பேங்க் அதிகாரிங்க அவங்களோட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு காரில் போகிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. கடைசியில் நம்ம வீரத்தை மாட்டு லோன் வாங்கினோன் ஆட்டு லோன் வாங்கினோன் காட்டிகிட்ருக்கோம். என்ன லாஜிக் சார் இது? கோடியில் கடன் வாங்கினவெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், கோழிக்கு கடன் வாங்கினவெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். தண்டல் கரண்ட்டை வட்டிக்கு வாங்கினா வட்டி ஜாஸ்தின்னு நம்மளை தேடி வர்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வட்டிக்கு வட்டி, கூட்டல் வட்டி, பெருக்கல் வட்டின்னு போட்டு அவன் தாலி அறுக்கிறோம். கந்து வட்டி போட்டு பணம் வாங்கினா குண்டர் சட்டம்னு சட்டம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? குண்டர்கள் அனுப்பி கந்து வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் பேசுகிற, பணத்தை கட்ட முடியாதவன் எதுக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும்? ஹலோ அவங்களால திருப்பி கட்ட முடியல விட்டு கொல்றோம். யோசிச்சு பாருங்க சார், எல்லாம் சரியா வரும். உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு தெரியுமா? யாரு, எந்த பொண்ணு? சும்மா நடிக்காத, செல்வியோட செயின் பொடிங்கி அவன் மாமா கிட்டே அடமானம் வச்சிருக்க. இதான் சாக்குன்ட்டு அவன் மாமா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த பாரு, செயின் அடமானம் வச்சது உண்மைதான். ஆனா எங்க அப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அவங்க மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா அது அவங்களோட பர்சனல் மேட்ரு. என்ன என்ன பண்ண சொல்ற நவரு? அண்ணே, நான் சொன்ன சாமியாரு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதண்ணே. அண்ணன் எப்படி லவ் பண்ண வச்சிடறாண்ணே? அண்ணே, அண்ணியை பார்க்க பாத்தியமான ஒரு பொண்ணு வந்திருக்கண்ணே. சொல்லி ரொம்ப பாத்தியமா. எனக்கு
முதல்ல இங்க இருந்து போய்டு. இங்க பாரு, நான் ஒன்னும் போறதுக்காக வரல, உன்னை கூட்டி போறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சாகணும், உனக்கும் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? ப்ளீஸ் என்ன நம்பு. பாண்டியன் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன். அவன் அப்பா அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே செத்து போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே அவன் பண்ணாத தப்பே கிடையாது. முதல்ல சின்ன சின்னதா வீட்டுல திருட ஆரம்பிச்சவன், அப்புறமா வெளியே திருட ஆரம்பிச்சான். எங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. பலமுறை அடிச்சும் பார்த்தாரு, அப்பவும் அவன் திறந்தல. ஒரு நாள் பைக்கை திருடிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிடிச்சிட்டு போனாங்க. எங்க அத்தை எவ்வளவோ அழுது புலம்புச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் திருந்துவான்னு எங்க அப்பா ஜாமீன்ல எடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறமா சிறுவர் சீர்திருத்த ஜெயில போட்டுட்டாங்க. அவனை பத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அந்த மன உளைச்சல்லையே எங்க அத்தை செத்துட்டாங்க. பைக் திருடனா உள்ள போனவன், கார் திருடனா வெளியே வந்தான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவான். அப்படிதான் ஒரு நாள் வந்தான். என்னத்த சோகியமா இருக்கீங்களா? செல்வி எங்க? செல்வி, செல்வே, டேய் எங்கடா வந்த திருட்டு போற? என்ன மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க? டேய் என்ன மாமான் கூப்பிடாரா? மாமா எங்க அம்மா வழியில உங்கள மாமான்னு கூப்பிட வேணானாலும் மாமனார மாமான்னு கூப்பிடுறது தானே நம்ம பண்பாடு. அடி சேர்ப்பால போயிட்டு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எத்தனை ஜென்ம எடுத்தாலும் ஜெயிலுக்கு போனவனு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன். செல்விய பெத்ததுனாலதான் உனக்கு மரியாதை. என்ன விட்டுட்டு அவளை வேற எவனுக்காவது கட்டி கொடுக்க நினைச்சேன்னு பையே கொண்டுடுவேன். நீ என்ன கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்படி சொல்லியே என்ன வளர்த்துச்சு. என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா சொல்லு, மாத்திக்க முயற்சி பண்றேன். அதை விட்டுட்டு என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே? பண்ணோம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவன் ஆள். எங்க அப்பா வழிக்கு விழுந்து அடிபட்டு செத்துட்டாருன்னு கேஸ் முடிச்சிட்டான். போலீஸே கை கழுவினதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்க ஊருக்காரங்கன்னு யாருமே அவனுக்கு எதிராக வாய் திறக்கல. சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்டு லதா கிட்ட அம்மா பேசினாங்க. அதான் ஊரை விட்டே போயிடலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள வந்து புடிச்சிட்டான். இன்னும் பத்து நாள்ல கல்யாணம்னு அவனை டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு. சாரி செல்வி, நீ அழுவாத. இந்தா இதை நீ வச்சுக்கோ, நான் பிளான் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் இல்லை, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து உன்னை காப்பாத்துவேன். தைரியமா இரு. கார் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு, இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன். நீ வண்டிய ஓரமா எங்க பாட்டிக்க?
இருக்க? யோ, நீ பெரிய இடத்துல தான் கை வச்சிருக்க. என்னைய ஆளை விட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்காக இப்படி பாதிலே விட்டு போயிருவியா? ஏய், யாராதே? ஏய், ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா. கேசாதி பாதே பிஷதமா. மணிபிக் தோபா 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 தோபா. காலையில குளிர குளிர பச்சை தண்ணியை ஊத்தி குளிச்சிட்டு இதை பக்தியோட நெத்தியில பூசிக்கிட்டு வா. அந்த பொண்ணு நீ செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு உன் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பான். உன் பார்வையில ஒரு சந்தேகம் தெரியுது. சந்தேகப்படாத, நம்ம ஊர் காலேஜில் இப்பெல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்களே, ஏன்னு தெரியுமா? எல்லாம் என்னோட வேலை. அங்க பார், லுக் தேர். எப்படி காதல்ல பாதிக்கப்படுறது? நம்ம ஆம்பளைங்க தான். ஆமா சாமி, நீ கரெக்டா சொன்ன சாமி. இவனுக்கு இவன் பொண்டாட்டி ஒன்னது ஞாபகம் வந்துருச்சு. சரி, கிளம்புங்க, அடுத்த கஸ்டமர் ரெடியா இருக்க. காச்சா சாமி, இவரு லவ் தான். சொல்லு செல்வி, எங்க இருக்க? எங்க வீட்டுல. ஆண்டவன் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறானு தெரியல. ஏன் அழுவுற? எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் தெரிஞ்சது உனக்கு எவ்வளவு காவல் போட்டிருக்கான்னு. நான் ஒரு யோசனை சொல்றேன், சரியா? சொல்லு. செவனேன்னு அவனை லவ் பண்ற மாதிரி நடி. ஏய், என்ன விளையாடுறியா? எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு பாவி அவன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துருவேன். ஏய், ஏன் அழுவுற? நான் என்ன உன்னை உண்மையிலேயே லவ் பண்ண சொல்றேன், லவ் பண்ற மாதிரி நடிக்க தானே சொல்றேன். அப்பதான் உனக்கு போட்டிருக்க காவல்ல இருந்து உன்னை ஃப்ரீயா விடுவான். உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கும் ஈஸி, அதுக்கு தான் நான் சொல்றேன். எப்படி சத்தியா? அவன் மூஞ்சி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்துக்கிட்டு வருது. நீ தப்பிக்கணுமா வேணாமா? அது வந்து இங்க பேரு. இப்படி ஒரு நாள் நடிச்சீன்னா வாழ்நாள் பூரா நிம்மதியா இருக்கலாம். சாமி. மாமா, கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா? கை குட்டை காத கடிதம் எழுதிய உறவா? கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நாடம் விடவில்லை, தொடவில்லை, ஏதோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை. பாண்டிய, ஆசீர்வாதம் சுவாமி சடகோபானந்தா. சாமி, செல்வி மாமான கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்குது சாமி. ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? என்னடா இது, பைத்தியக்காரன் கிடைச்சது கோமணத்து காய்ச்சின்ற மாதிரி. நான் ஏதோ வாயில வந்தது உணர போக அந்த பொண்ணு செல்வி பாண்டியனுக்கு காஃபி எல்லாம் கொடுக்கறாளாமே. தாத்தா, இவ்வளவு நாளா எனக்குள்ள இருந்த பவரை நீ ஏன் இது வரைக்கும் வெளியில கொண்டு வராம விட்ட? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். சாமி, சாமி. பாண்டியா, இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்காகும். மன்னிச்சிருங்க சாமி, உங்க சக்தி தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ காலத்தை விரயம் செய்யாமல் காவ களியாட்டங்களை தொடர். சரி சாமி, நானும் தொடர வேண்டும். கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா? கை குட்டை காத கடிதம் எழுதிய உறவா? கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா? என்ன சாமி பாக்குறீங்க? இந்த கேமரா மேல ஏதோ ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு பார்த்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்தாங்க. சாமியோட அழகே. சாமி, சாமி, என்ன வாழ்த்துங்க சாமி. ஆசீர்வாதா செங்கல பதகா. ஒண்ணு புரியலையே சாமி. செங்கலுக்கு அந்த பக்கம் உட்காருன்னு சொல்லு. தாயி. சாமி, நீங்க என் கண் கண்ட தெய்வம் சாமி. என் குல வழக்க அணைச்சிட்டீங்களேன்னு உங்க மேல நான் கோபமா இருந்தேன். எங்க அண்ணனோட குத்து விளக்க எரிய வச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் சாமி. தம்பி, குல விளக்கோ குத்து விளக்கோ திரி ரொம்ப முக்கியம். இந்த மனிதர்களுக்கு வசியம் பண்றதெல்லாம் எனக்கு இந்த சுள்ளி என் நெருப்புல போடுற மாதிரி. இப்பெல்லாம் நான் ஆவிகளுக்கு தான் வசியம் மை கொடுக்குறேன். ஆவிகளுக்கு மை கொடுப்பீங்களா? அது எங்க வச்சுக்கோ, ஒரே குழப்பமா இருக்க. குழப்பகா பக்த சாமியாரா? இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா குழப்பறீங்க. குழப்பம் இருக்கிற வரைக்கும் தான் நீ பக்தா, நான் சாமியாருன்னு சொல்ற. நீ வந்த விஷயத்தை சொல். சாமி, பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.
உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்ன வயசு பாண்டியனுக்கு? என்ன வயசு? பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ற வயசு தானே அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க வருவீங்களே? சல்லாபத்தில் ஈடுபடாத சாமியார்கள் யாராவது உடனா? கண்டிப்பாக யாமி எழுந்திருவோம். ஒரு மண்ணும் புரியல சார். கண்டிப்பா நான் வர்றேன்னு சொன்னேன். நான் வரட்டேன் சாமி. நீ கிளம்பு சாமியே. சாயாடி அப்பா. எப்படியாவது அவளை காப்பாத்தணும். ஏதோ செல்விட்டு இருந்து தான் போன. சொல்லு செல்வி. பிடிஞ்ச கல்யாணம், என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நடிக்கிறேன் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். இப்படியெல்லாம் எதுக்கு பயப்படுற? கவலைப்படாத. என்ன கதை வாங்கிக்கங்க. உங்களுக்கு தான் பிடிஞ்சாதான கல்யாணம். அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு. எப்படியும் நான் காப்பாத்திருவேன். பார்த்து போங்கடா செல்வி. செல்வி உட்காரு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன செல்வி, விடிஞ்சா கல்யாணம்னு படபடப்பா இருக்கியா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன செல்வி, எதுவுமே பேச மாட்டேங்கிற செல்விக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குடா. ஏமாத்த பாக்குறீங்களா? அவனை என்ன பண்றான் பாரு. யோ சங்கர், அந்த சத்யா பைய செல்வியை கடத்த திட்டம் போட்டிருக்கான். நீ உடனே அவன் வீட்டுக்கு போய் யார் இருந்தாலும் தூக்கிடு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாண்டிய வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைங்கிறது நான் போட்ட பிச்சைன்னு சொன்னா அது மிகையாகாது. நன்றிக்கு சிறந்தவர் யார்? கர்ணனா கும்பகர்ணனா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா ரெண்டு பேருமே கிடையாது. இந்த பாண்டியன் தான் அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நேத்திக்கு எனக்கு இந்த வீட்டுல அவன் வச்ச பார்ட்டி அப்படி. அந்த சத்யா பையன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி. எனக்கு பாத பூஜை பண்ற தண்ணியில தான் பாண்டிய தலைக்கு குளிப்பானா பாத்துக்கையே. சாமி, சாமியோட மகிமையே மகிமை. ஆசீர்வாதா ததா. அப்ப பாத்திமாவோட முடி பாத்திமா பதகா. வாங்க வாங்க. என்ன பாண்டியா, லவ் தான் சக்சஸா முடிஞ்சிருச்சு. சாமி எதுக்காக இங்க எழுந்துள்ளி இருக்கேன்னு பாக்குறியா? ஃபர்ஸ்ட் நைட்ல அஜால் குஜாலா நடக்கணும் இல்ல, அதுக்கு தனி வசியம் இருக்கு. வசியா வசியா மஜா. ஐயோ ஐயோ அப்பா, சாமி அடிச்சீங்க. ஐயோ அம்மா. ஹேய் எங்கயா உன் புள்ள? எதுக்கு எதுக்கு அவனை தேடுறீங்க? ஒரு பொறுக்கிய புள்ளையா பேத்து வச்சிருக்க. உனக்கு எல்லாம் காரணம் சொல்லணுமாயா? சார் மரியாதையா பேசுங்க. மரியாதையா? உனக்கு எல்லாம் என்ன மரியாதை இது மாதிரி நீ பண்ணிட்டு மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேல இடமா? இதையே உனக்கு மேலடா, மேல அனுப்பிடுமா? ஏத்தியா நால ரெடியா வண்டியா. சார் வேணா சார், அவரை விட்டுருங்க. வாடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா யூனிஃபார்ம் கழட்டி போட்டு ஒத்தக்கு ஒத்த வாடா. நீங்க சும்மா இருங்கப்பா. சரியான ஆம்பளை இருந்தா வாடா. வாடா.
அடிச்சு நான் நாரா கிழிச்சு தெரு தருவா இதுக்கு போறான் வாடா வாடான்றல்ல என் கையில சிக்கல நில்றா சத்தே குடா துப்பாக்கி குடா நில்ல வேண்டாம் ஹலோ பாண்டியா வயல பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா நோ வர அவனை கொன்னுட்டு வந்து காலையில உன் கழுத்துல தாலி கட்டுறேன்டி ஏண்டா பிட் பாக்கெட் அடிக்கிற ஏங்க பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க பிட் பாக்கெட் அடிங்க சரி சார் சட்டையை மாத்திக்கிறேன். ஏய் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நீ தான் எழுப்புன. சரி சரி கண்ண முடிக்க. சரி விடு. ஏய் நீ ஆண்டி பைப்பற. போலீஸ் கண்ண ஒரு பொண்ண தள்ளிட்டு தான் வந்திருக்கான். வெளிய தெரிஞ்ச அசிங்கமாயிடுனே சட்டையை மாத்துறான் பாரு. கேட்டியா? நீ என்ன தள்ளிட்டு வந்திருக்கியா? ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வந்தாலே இந்த உலகம் தப்பா தான் பாக்குது இல்ல? சரியா தான் பாக்குது. என்ன சொல்ற? ஒண்ணும் இல்லையே. இல்ல இத சொன்ன மாதிரி இருந்து Thank you.
தள்ளுங்கய்யா. இவன் சொன்ன கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்னால முடிஞ்ச உதவி அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து. சரி போங்க. லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு சொல்றாங்க, ஆனா ஜோடியா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஏமா பூ வாங்கிக்கோ, ஏமா பூ வாங்கி கொடுப்பா. இந்தாமா. ஒரு நிமிஷம் இப்ப மழையுதிர்காலம் மழையுதிர்காலம் குறையவில்லை.
என்ன பண்ணது எனக்கே புரியவில்லை. புயல் வந்த பழகன புலங்களும் துடிக்கிது கரையேற தெரியவில்லை. பொண்ணையா தூக்கிட்டாலும் காலி பண்ணல, நான் பாண்டிய இல்லடா. பாடி
வா. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வாங்கற இல்ல. கும்பகோணத்துல இருந்து சென்னை வந்து இறங்குற வரைக்கும் நான் இவளை லவ் பண்ணல. ஆனா இப்ப சொல்றேன், இவளை நான் லவ் பண்றேன், மனசார லவ் பண்றேன். கல்யாணம் பண்றதுக்காகவும் அப்படியே கொன்னவண்டினா இவனை அவட போற. டேய், உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போறேடா. என்ன இப்படி அடிச்சு குடும்பப்படுத்துறீங்களே? எங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உன் மாமா என்ன மந்திரி விட பெரியாடா, ஜட்ஜ விட பெரியாடா? அவங்க காரிய திருடி வித்து அவங்க ஆளுங்க மேலேயே கேஸ் போட்டுருக்கோம். டேய், போலீஸ்காரன் நினைச்சா கடவுள் மேலேயே கஞ்சா கேஸ் போடுவோம். தெரியும்ல ஏ, இவ்வளவு தைரியமா பேசுறாள். என்னை சென்னையிலே வச்சு போட்டுருக்க வேண்டியதானே? தூத்துக்குடிக்கு எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? டேய், இது முட்டுக்காடுறா. வண்டிய முட்டுக்காடுறியா? சென்னை பீச் பக்கத்துல இருக்கு, கடலா இருந்தா தூத்துக்குடியா? அடிச்சு அடியில மூளை கலங்கி போச்சா? ஏ, நீ ஒரு போலீஸ்கார. என்னது அக்யூஸ்டா? டேய், இங்க வாங்கடா. டேய், இவன் யார் தெரியுமா? சூள பெருமாள். இவன் பேர்ல 10 கொலை, 4 கொலை, 3 ரேப் கேஸ் இருக்கு. இவனை புடிச்சு கொடுத்தா சன்மானன பேப்பர்லயே பப்ளிசிட்டி கொடுத்துட்டோம். ஆனா இவன் யார் கூட தான் இருக்கான். இவன் யார் தெரியுமா? பிளேட் ரவி. 10 வருஷமா தேடிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து தான் தண்ணி அடிக்கிறோம். ஓவர். என்னடா ஓவர்? நாங்க பண்ணாதே ஓவரா பண்ணிட்டா? நான் யாரு தெரியுமா? குண்டு முருகன். இத்தனை இடத்துல குண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்னமா ஓவரு ஓவர்னுகிட்டு இருக்க? சார், அவன் ஃப்ராடு சார். சார், அவன் ஃப்ராடு சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கடத்திட்டு வந்ததா சார்? சார், அவன் ஃப்ராடு சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அங்க வந்திருக்கேன் சார். எடுத்துட்டு போங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல முக்கால்வாசி பேர் வேற எவனாச்சும் போட்டு கொடுத்தாதான் மாட்டிப்பானுங்க. ஆனா உனக்கு நீயே போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்ட பத்தியா? பொண்டாட்டி செத்தாலும் சரி, பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் சரி, அதுக்கு கூட போகாம டியூட்டி பார்க்குற நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. டேய், உன்ன மாதிரி சில பேரால தாண்டா மக்கள் போலீஸ்னாலே கேவலமா பாக்குறாங்க. யோ, இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கயா. மாமா, நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்க. ஆமா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கிய, என்ன வேலை பாக்குற? ஐடிஐடி பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கட்டாம பேங்க் அலைய விடுறவங்கள்ட்ட இருந்து கடனை திருப்பி வசூல் பண்ற வேலை சார். அப்படின்னா கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஏஜென்ட் சார். அட பாவிகளா, உலகமே கடன்ல தான் சுத்துது. நான் வாங்கினா மட்டும் கடங்காரன் கடங்காரன்றானுங்க. எத்தன் கிளம்பிட்டாயா? ஏய்,
சத்யா சார் நிறுத்துங்க நிறுத்துங்க ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ் இறங்கி வாங்க ப்ளீஸ். யோ இப்படி குறுக்க வந்து நிக்கிறியா? கார் மோதி இருந்தா என்ன இருக்கு தெரியுமா? சத்யா உன் டிவியில நான் எப்படியாவது நடிக்கணும் ப்ளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். மறுபடியும் ஸ்கேனிங்கா? என்கிட்ட இருந்ததெல்லாம் பிடிங்கி பேங்குக்கு கொடுத்துட்டேயே, பேக்கு கூட இல்லை. அப்புறம் என்னத்தடா பார்க்குற? என்ன பார்க்குற? நான் நல்லா பாடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன், பார்க்குறியா? பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் அதெல்லாம் இருக்கட்டும். அங்கே என்ன தெரியுது பாரு, அங்கெல்லாம் ஒரே இருட்டா தெரியுது. இப்போ பாரு நமீத போஸ்டர், ஓடி போய் தடையிட்டு வா. நானுமா மழையுதிர்காலம் மழையுதிர்காலம் நெஞ்சில் தெரிகிறதே, மனசுக்குள் ஏதோ மனசுக்குள் ஏதோ மின்னல் அடிக்கிறதே. பனியின் துளிகள் விழும்போது இலைகள் அறியாதே, உன்முகம் பார்த்து உன்னுடன் நடந்தால் தூரம் குறைகிறதே. வார்த்தை சொல்ல துடிப்பதை உன் பார்வை சொல்கிறதே, மௌனம் போலவே ஒரு மொழிதான் ஏதடி. என்னை விட்டு தள்ளி நின்று என்னை நானே பார்க்கிறேன், பரவசம் குறையவில்லை. காதல் அது பொல்லாதது, கொல்லாமலே கொல்லும் அது, கூச்சம் நாச்சம் இல்லாதது.